வணக்கம் நண்பர்களே, ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக அப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு சில பல சட்டத்திட்டங்களோட தனி ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜ குடும்பத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. அதுவும் இங்கிலாண்டோட முன்னாள் இளவரசி டயானாக்கு பொருந்தவே பொருந்தாது. அவங்க நிறைய ரூல்ஸை உடச்செறிஞ்சிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அவங்களோட பசங்க ஹாரிக்காகவும் வில்லியமுக்காகவும் தான். 1990களில் அவங்க ரெண்டு பேரையும் லண்டனில் இருக்கிற வெதர்பி அப்படிங்கிற பாய்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. அந்த ஸ்கூலில் வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடத்துவாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாக்களுக்கும் ரன்னிங் ரேஸ்லாம் வைப்பாங்க. அந்த போட்டியில் மற்ற அம்மாக்களோட சேர்ந்து டயானாவும் வருஷம் அவங்க பசங்களுக்காக மிஸ் பண்ணாமல் கலந்துப்பாங்க. அதில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1915 யூஎஸ்ஏவை சேர்ந்த சவுத் கேரலைனாவில் எஸ்சி டன்பர் அப்படிங்கிற 30 பொண்ணு நரம்பு மண்டலம் பாதித்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டாங்க. இதனால் ஆக வேண்டிய காரியம்லாம் பார்த்து செவப்பட்டிக்குள்ளே வச்சு குழி தோண்டி புதைக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் புதைச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு எஸ்சியோட சகோதரி பக்கத்து ஊரில் இருந்துட்டு லேட்டாக இவங்களை பார்க்க ஓடு ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்து எஸ்சியோட முகத்தை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு அழுது ஒப்பாரி வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு புதைச்ச சவப்பட்டியை மறுபடியும் தோண்டி எடுத்து பெட்டியில் இருந்த ஸ்க்ரூவெல்லாம் கலட்டி அதை திறந்துருக்காங்க. அப்போ திடீர்னு இறந்து போன எஸ்சி டன்பர் குத்துக்கள் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. முதல்ல எல்லாரும் பேய் ஜாம்பி அப்படின்லாம் நினச்சி பயந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க இறக்கலை. அவங்கள செக் பண்ண டாக்டர் தான் தப்பு கணக்கு போட்டிருக்காரு. சாவிலிருந்து மீண்டு வந்த எஸ்சி டன்பர் மேற்கொண்டு 47 வாழ்ந்துருக்காங்க. In 2005, யூஎஸ்ஏவை சேர்ந்த கிளெண்டேல் அப்படிங்கிற பகுதியில் ஜுவான் மேனுவல் அல்வரேஸ் அப்படிங்கிறவன் அவன் ஜீப்பை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நேராக ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் போய் வண்டி நிறுத்தியிருக்கான். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நினச்சானோ தெரியல, தற்கொலை பண்ணிக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு முடிவெடுத்துட்டு வண்டியை தண்டவாளத்திலே அப்படியே விட்டுட்டு இறங்கி ஓடிட்டான். அந்த ட்ராக்ல வந்த ட்ரெயின் நேராக இந்த ஜீப்பில் மோதி தடம் புரண்டு பக்கத்து ட்ராக்ல 7 நின்றுட்டு இருந்த ஒரு சரக்கு ட்ரெயின்லையும் மோதி, இன்னொரு பக்கம் ட்ராக்ல அப்போ போய்கிட்டு இருந்த வேற ஒரு ட்ரெயின்லையும் மோதி, மொத்தம் 1-2-3 ட்ரெயின் மோதிக்கிட்டு தாறுமாறா புரண்டு போய் கடந்திருக்கு. இதுல 177 பேருக்கு அடிபட்டுச்சு, 11 பேர் இறந்து போனாங்க. ஆனா சாகணும்னு வந்த அந்த ஜுவான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஜுவானுக்கு எக்காரணத்தை கொண்டும் பரவல வெளியே வர முடியாத மாதிரி 11 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவன் தண்டனை முடிகிறதுக்குள்ளே அவன் கதை முடிஞ்சிடும். அமெரிக்காவை சேர்ந்த நியூயார்க்கில் ரைக்கர்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜெயில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற படு உக்கிரமான சிறைச்சாலைகளில் இதுவும் ஒன்று. 2014 ஐட்டட் பால் சலீம் அப்படிங்கிறவரை ஒரு கோட்டு திருடின கேஸில் பிடிச்சி இந்த ரைக்கர்ஸ் ஐலாண்ட் ஜெயிலில் போட்டாங்க. அவரை ஜாமீனில் வெளியே எடுக்கணும்னா அதுக்கு 18,00,000 பணம் கட்டணும் அப்படின்னு கோர்ட்டில் நாட்டாமையா சொல்லிட்டாரு. அதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சலீம் அந்த பயங்கரமான ஜெயிலுக்கு போய் 5 கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா அவர் ஜெயிலுக்கு போன ஒரு வாரத்திலேயே நாட்டாமையா என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஜாமீனுக்கான பணத்தை 18,00,000 வெறும் 150 குறைச்சிட்டாங்க. ஆனால் அவரோட வக்கீல் யாரும் இதை பற்றி அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இதனால் ஜாமீன் பணம் 150 தெரியாமல் 5 அந்த பயங்கரமான ஜெயிலில் மனுஷன் கஷ்டப்பட்டிருக்காரு. மியூசிக் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ஆச்சரியமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.